விரைவில் வருகிறது உங்கள் அரசாங்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நோ யுவர் கவர்மெண்ட் திட்டம். அரசின் திட்டங்கள் சேவைகளை மக்கள் எளிதாக பெறும் வகையில் இணையதளம் செயலி உருவாக்க நடவடிக்கை. தமிழ் ஆங்கில மொழிகளில் மாற்றுத்திறனாளிகளும் பயன்படுத்தும் வகையில் செயலி வடிவமைப்பு. இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சிறில் தேவா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சிறில் தேவா, தற்பொழுது இந்த கேஒய்ஜி திட்டம் இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்னலாம் இருக்குது, அது குறித்த விவரங்களை பற்றி. தமிழ்நாடு அரசு அனைத்து துறைகளையும் கணினி மயமாக்கக்கூடிய பணிகளை தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தலைமைச் செயலகத்தில் உள்ள அனைத்து துறைகளும் இந்த இ ஆபீஸ் முறைக்கு மாற்றப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை மூலமாக அமைச்சர் மனோ தங்கராஜ் பல்வேறு நடவடிக்கைகளையும் முடுக்கி விட்டிருக்கிறார். இந்த துறையின் சார்பாக ஒவ்வொரு துறையிலும் நவீனமயமாக்குவதும் அந்த கணினி மயமாக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழலில் தமிழ்நாடு அரசின் இணையதளமான அந்த tn.gov.in என்ற இணையதளம் கடந்த 2009 வடிவமைக்கப்பட்டது. இந்த இணையதளத்தில் அவ்வப்போது தகவல்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டாலும் ஒவ்வொருவரினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இல்லை என்ற ஒரு கருத்து தொடர்ந்து நிலவி வருவதை அடுத்து இந்த இணையதளத்தை, அரசினுடைய இணையதளத்தை மறு வடிவமைப்பு செய்யவும் அரசினுடைய திட்டங்கள் சேவைகள் மக்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய வகையில் செயலி வாயிலாகவும் அந்த இணையதளம் மற்றும் அரசினுடைய தகவல் திரட்டுகளை பயன்படுத்தக்கூடிய வகையில் நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. கேஒய்ஜி அதாவது நோ யுவர் கவர்மெண்ட் என்ற ஒரு திட்டத்தை மூலமாக இந்த நவீன வடிவமைப்பை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பணியானது தொடங்கப்பட்டிருக்கிறது. அரசினுடைய துறைகள், அரசு நிறுவனங்கள், சட்டத்திட்டங்கள், அந்த அரசு அலுவலகங்களுடைய முகவரிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 38 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடைசி நிலை வரை இருக்கும் அரசு அலுவலகங்களுடைய தகவல்கள், தொடர்பு எண்கள், அதுபோன்று தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய 40 துறைகள், அது தவிர்த்து இருக்கக்கூடிய 270 தலைமை அலுவலகங்கள், அரசு நிறுவனங்கள் என அனைத்து தகவல்களும் ஒரே இணையதளத்தில் ஒரே அலைபேசி செயலில் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இணையதளம் செயலி வாயிலாக அனைத்து விண்ணப்பங்களையும் நாம் இந்த அரசினுடைய அலுவலகங்களுக்கு சென்று விண்ணப்பங்களை பெறக்கூடிய ஒரு நிலை காணப்படக்கூடிய ஒரு சூழலில் இந்த இணையதளம் வாயிலாகவே விண்ணப்பங்களை தரவிறக்கம் செய்து கொள்ளக்கூடிய வசதியும் ஏற்படுத்தப்படுவதுடன் இந்த எழுத்து வடிவிலும் ஒளி வடிவிலும் நாம் அந்த குரலை பதிவு செய்து தேடக்கூடிய வசதியும் ஏற்படுத்தப்படுவதுடன் மாற்றுத்திறனாளிகளும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் இது பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சிறில் தேவா.